சோ நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வெல்கம் பண்ணிரலாம் சசிரேகா மேம் வணக்கம் நான் வந்து சசிரேகா நான் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் யூங்கற ஒரு வார்த்தை சொன்னா பத்தாது ஏனா மிட் நைட்ல இவ்ளோ நேரம் உட்கார்ந்து பண்றது ரொம்ப கஷ்டம் ஏனா நான் எல்லாம் முடிச்சதே இல்ல ஒரு 12 மணி வரைக்கும் முடிச்சிருக்க அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சதே இல்ல ஆனா ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நல்லா பண்றீங்க என் பேர் வந்து சசிரேகா நான் பொள்ளாச்சிங்கறது ரொம்ப பெருமையா சொல்லுவேன் ஏனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் வந்து மா ஹோம்மேட் ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஏன் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேனா பண்ணணும் அதை வந்து நம்ம நல்லா பண்ணலாம் ஒரு அம்மானால மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்க முடியும் ஒரு நல்ல அம்மானால மட்டும்தான் கொடுக்க முடியும் ஒரு பேர் வச்சேன் அந்த மாங்கிற ஒரு இதுக்கு வந்து அம்மாங்கிற ஒரு மீனிங்ல வச்சேன் அம்மா அப்படிங்கிற ஃபீல் வந்து நம்ம ஃபுட் பிஸ்னஸ்க்கு வரணும் அந்த ஃபீல் வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் என்னோட பிஸ்னஸ் வந்து குக்கீஸ்ல தான் ஆரம்பிச்சேன் எப்படி ஆரம்பிச்சேன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுவேன் பண்ணி என் ஃபர்ஸ்ட் என் கிட்டுக்கு தான் கொடுப்பேன் அந்த கான்பிடன்ஸ் என் ப்ராடக்ட் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு கொடுப்பேன் அப்புறம் ஃபேமிலி கொடுப்பேன் அப்புறம் தான் அந்த கஸ்டமர்ஸ்க்கே கொடுப்பேன் அப்படிதான் படிப்படியாக ஆரம்பிச்சு இப்போ ஒரு 15 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே நான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ என்ன சொல்றதுன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் குக்கீஸ்ல வந்து மைதா சோடா அண்ட் ஒயிட் சுகர் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஒரு 6 மந்த்ஸ் பேபிஸ்ல இருந்து நம்பி கொடுக்கலாம் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் என் ப்ராடக்ட் எப்பவுமே அண்ட் இது எப்பவுமே நான் கொடுத்துட்டு இருப்பேன் அண்ட் அப்புறம் வந்து எப்படின்னா என்னோட பெரிய ஸ்ட்ரென்த் வந்து என்னோட கஸ்டமர்ஸ் தான் இன்னைக்குன்னா அவங்களை நான் ஃபேமிலியா தான் பார்ப்பேன் ஒரு ப்ராடக்ட்டை பண்றதுல இருந்து நான் பண்றதுக்கு முன்னாடி எப்படி யோசிப்பேனா இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்க ஹெல்த்துக்கு வந்து இதை நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு தான் அந்த ப்ராடக்டை செய்யவே நான் ஆரம்பிப்பேன் அப்புறம் இன்னொரு என்னுடைய ப்ராடக்ட்ல ஒரு யூனிக்னஸ் என்னன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு கொடுப்பேன் வச்சு நான் கொடுக்க மாட்டேன் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே நம்ம குழந்தைக்கு ஒரு வீட்டில் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்னு நினைப்போம் அந்த ஃபீல் வந்து என் ப்ராடக்ட்ல என்றைக்குமே நான் கொடுப்பேன் அப்படிதான் கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் இது என்னோட பெரிய என்ன சொல்றேன் என்னோட கஸ்டமர்ஸ் வந்து என்னோட பெரிய ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு என்னோட இப்போ 15 ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னா எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா இதெல்லாமே என்னோட கஸ்டமர்ஸோட ஐடியாஸ்ல இருந்துதான் இதை கொடுக்குறீங்களா இதை செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க சரி அப்படியே ஒவ்வொரு ப்ராடக்டா இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டா எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு ரீசெண்டா வந்து மசாலா ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க ஏன் மசாலா பண்ணக்கூடாது அப்படிமாங்க மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்க கூடாது அப்படிம்பாங்க சரி ஓகே அதையும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக மசாலா ப்ராடக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் என்னோட மசாலா ப்ராடக்ட்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்கு பொள்ளாச்சி குழம்பு மசாலான்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் ஒரு குழம்பு வைப்பாங்க வெறும் பொடியும் மட்டும் போட்டு வைப்பாங்க பட் எங்கள் ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் பொள்ளாச்சி சைடு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் குழம்போட டேஸ்டே ஒரு வேற மாதிரி இருக்கும் அடிச்சுக்கவே அதெல்லாம் சான்ஸே இல்லை நீங்க ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதை வந்து ஒரு பவுடரா பண்ணி எங்க ஊர் பேர் வச்சு நான் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதை நான் பண்ணி ரொம்ப நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கேன் அந்த ப்ராடக்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அப்புறம் மத்த மசாலா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் நான் வந்து அது வந்து 15 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு சொல்றீங்க என்ன வெரைட்டி நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் என்ன சொல்றது ரெண்டு வெரைட்டி ஒன்னு அடல்ட் ஹெல்த் மிக்ஸ் அண்ட் இன்னொன்று சில்ட்ரன் ஹெல்த் மிக்ஸ் கேட்பாங்க சுகர் பேஷண்ட்ஸ் குடிக்கிற மாதிரி கொடுங்க இப்போ நான் வந்து சில்ட்ரன் ஹெல்த் மிக்ஸ்ல வந்து நட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி போடுவேன் அது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் குடிக்க முடியாது எனக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சரி ஓகே நம்ம சுகர் பேஷண்ட்ஸுக்கு தனியாக ஒரு ஹெல்த் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ண அப்படி இப்படி இப்படி டெரிவேஷன்ஸ்ல போனதான் அந்த 15 ப்ராடக்ட்ஸ் அப்புறம் நட்ஸ் வந்து நம்ம சும்மா கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க வால்நட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிட்டர் டேஸ்ட் இருக்கும் அது வந்து என்ன பண்ணா கொஞ்சம் ஸ்வீட் ஸ்பைஸ் ஆட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கிரன்ச்சியா அந்த மாதிரி பண்ணி
அந்த மாதிரி கொடுப்பேன் நான். இந்த மாதிரி ஒவ்வொரு புது ஒவ்வொரு டெய்லியும் ஒரு ஒண்ணு புதுசு புதுசா ஒண்ணு தயாரிப்பேன். என் குழந்தைக்கு கொடுப்பேன், பிடிச்சி என் குழந்தைக்கு பிடிச்சிருந்தா எல்லா குழந்தைக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்படித்தான் நான் என் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 15+ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன்னா இப்படித்தான். எதுவுமே இப்போ மசாலாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஓனா தயாரிக்க மாட்டேன். எங்க பாட்டிங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு அவங்க எப்படி பண்ணாங்க, அது நாலஞ்சு அதுல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களா நம்ம கிராண்ட்மாஸ் எல்லாம் வந்து யாரு ஒரு ஒரு சில வந்து கைப்பக்குவம் நல்லா இருக்கும், ருசி இருக்கும், அந்த அவங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் கேட்டு அதை பண்ணி கொடுத்து அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் நான் இன்ட்ரடியூஸே பண்ணுவேன். அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இப்போ. மேம் உங்களோட குக்கீஸ் ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்களா, என்ன ரெசிபிஸ், எந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க மேம்? குக்கீஸ்ல பாத்தீங்கன்னா மல்டி கிரெயின் பண்றேன், மல்டி மில்லட்ஸ் பண்றேன், அப்புறம் முருங்கை குக்கீஸும் பண்றேன். முருங்கை இதுல வந்து முருங்கை குக்கீஸ் பண்றேன், வல்லார குக்கீஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ராகி ஓட்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வெரைட்டிஸ், ஒரு 7 வெரைட்டிஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஆனா எல்லாமே குக்கீஸ்ல வந்து முருங்கை ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு மேம். சோ முருங்கை வல்லார எல்லாமே சோ அது எப்படி வந்து கிட்ஸுக்கும் சரி அடல்ட்டுக்கும் சரி எப்படி வந்து வரவேற்கத்தக்கதா இருக்கு மேம்? கண்டிப்பா, ஏன்னா கிட்ஸுக்கு வந்து நம்ம முருங்கை கொடுத்தா பிடிக்காது, கீரை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க பொதுவா. வல்லாறு கீரை சப்பாது பிடிக்கவே சரியாது, சாப்பிட மாட்டாங்க. இதை நம்ம குக்கீஸா கொடுத்தோம், அதுல வந்து இனிப்பு இருக்குல்ல, பொதுவா இனிப்பு வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது வந்து சரி நம்ம இந்த மாதிரி பிஸ்கட் ஃபார்ம்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அப்புறம் அது கொடுத்து அது பண்ணுன ட்ரை பண்ண நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ப்ராடக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஆனா எல்லா என்னோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ரெசிபிஸ், நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் பண்ணி அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டுக்கே நான் ரிலீஸ் பண்ணுவேன். அப்படிதான் எல்லாமே பண்ணுவேன். என் குழந்தைக்கு பிடிக்குது, என் ஃபேமிலிக்கு பிடிக்குது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு பிடிச்சது சரி நல்லா இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் நான் மார்க்கெட்டுக்கே கொண்டு வருவேன் நான். ஸ்ப்ரௌட்டட் வெஜிடபிள்ஸ் சில்ட்ரன்ஸ்ல வந்து பண்ணி கொடுக்குறேன். அது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுப்பேன் நானு. நான் வந்து ஸ்டாக் வச்சுட்டு கொடுக்கறது இல்லை. நீங்க இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே மேம் ஒரு 3 days பிஃபோர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு நான் அனுப்பிடுறேன். அப்படித்தான் இருக்கும். நம்ம என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா சில்ட்ரன்ஸ் கொடுக்கங்காட்டி எனக்கு அதை ஸ்டாக் வச்சு கொடுக்கறதுல எனக்கு அது பிடிக்கல. ஆனா நம்ம ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும்னு யோசிப்போம். இப்ப பாத்தீங்களா அம்மாவும் ஒர்க் பண்றாங்க, அப்பாவும் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு டைம் இருக்கிறது இல்லைல்ல. ஒரு ஸ்ப்ரவுட் பண்ணி ஸ்ப்ரவுட் எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம், தனித்தனியா போட்டு எடுத்து வைக்கணும். அதனால சரி அந்த வேலையை நம்ம பண்ணலாம், நம்ம அவங்களுக்கு உண்மையா கொடுக்கலாம், குவாலிட்டியா கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நான் அதுல ரொம்ப கான்பிடண்டா இருப்பேன், தெளிவா இருப்பேன். ஹெல்த் மிக்ஸ் அண்ட் குக்கீஸ் அபார்ட் ஃப்ரம் தட் வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க மேம்? மசாலா ப்ராடக்ட்ஸ் பண்றேன், ரெட் சில்லி பவுடர், நான் சொன்ன அது பொள்ளாச்சி குழம்பு மசாலான்னு சொல்லிட்டு அது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ப்ராடக்ட். நான் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எங்கள் வீட்டில் அதே தான் எப்பவுமே இருக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது வந்து எங்களோட பாரம்பரிய இதுன்னு வைங்களா. எங்கள் பொள்ளாச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லா வீட்லேயுமே சிக்கன் குழம்புனா இப்படி தான் வைப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அந்த டேஸ்ட் வந்து வாயால் சொல்ல முடியாது, சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நான் சொல்லவே முடியாதுன்னு வைங்களா. manufacture பண்ற ஹெல்த் மிக்ஸ் வந்து எது எல்லா பேபிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர்? ஹெல்த் மிக்ஸ்ல ஒரே வெரைட்டி தான் வருது, அது ஃப்ளேவர்ஸ்னு எதுவும் இல்ல. அதுல ரெண்டு பண்றேன் நான், ஸ்ப்ரவுட் ராகி மால்ட்னு சொல்லி ஒன்னு பண்ணுவேன்,
அது வந்து ஃபுல்லா நட்ஸ்லயே பண்றது, அது பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி பண்ணுவேன். அது சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் ஹெல்த் மிக்ஸும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து மில்லட்ஸ்ல சப்பாத்தி மிக்ஸ், எல்லா வெரைட்டி ஆஃப் மில்லட்ஸும் போட்டு ஒரு சப்பாத்தி மிக்ஸ். நம்ம வெறுமனே ஒரு கோதுமையை மட்டும் அந்த மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சப்பாத்தி மிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இன்னொரு ப்ராடக்ட் தோசை மிக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது, அது ட்ரையல் போயிட்டு இருக்கு, நல்லா ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு, அது சீக்கிரம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன். மேம் உங்களோட ப்ராடக்ட் எப்படி ப்ரமோட் பண்றீங்க சோஷியல் மீடியா? ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். உங்க லீச் இதுல இருந்து அதிகமா வருது மேம்? ஃபேஸ்புக்ல இருந்து நிறைய வருது. அப்புறம் எனக்கு என்னோட கஸ்டமர்ஸே பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல இருந்து வர்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல இருந்து வர்றாங்க, பட் எனக்கு ஜாஸ்தி இவங்க கிட்ட நான் அந்த ப்ராடக்ட் வாங்கினேன், யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்றாங்களே அந்த கஸ்டமர்ஸ் தான் எனக்கு ஜாஸ்தி. நல்லா இருக்கு வாங்கி யூஸ் பண்ணேன் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எனக்கு. ஒரு 90% ஆஃப் கஸ்டமர்ஸ் எனக்கு அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் ஃபுல்லாக. ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், இன்னும் நல்லா செய்யணும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா உங்க ப்ராடக்ட் மட்டும்தாங்க என் குழந்தை சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு என்கரேஜிங்கா ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். என்ன நல்லா பண்ணலாம், என்ன நிறைய பண்ணலாம் அப்படிங்கறது இது எனக்கு எப்பவுமே இருக்கும். நீங்க சூப்பர் மேம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க லான்ச் பண்றான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கு மேம்? நிறைய இருக்கு மேம், நிறைய இருக்கு. நான் என் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நான் என் ஃபீட்பேக் எப்படி கேட்பேன்னா, இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்பேன். நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டேன், பின்னாடி ஒரு ரிவ்யூ கேட்பேன். இது மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நம்ம மிஸ்டேக்ஸ் இருந்தா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டா நம்ம என்ன நல்லா பண்ணலங்கிறது தெரியாது இல்ல. அதனால என்ன மிஸ்டேக்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க, நல்லா இருக்குதா அப்படிங்கறது மாதிரி சொல்லுங்க. அப்படி வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணுவேன். அப்புறம் அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, மேம் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. இது இப்ப வந்து நட்ஸ்ல வந்து லட்டு யூஸ் பண்ணுவேன், வெறும் நட்ஸ் மட்டும் போட்டு. அது வந்து இப்ப நம்ம என்கிட்ட வந்து அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். எனக்கு வந்து இப்ப ஒரு ப்ரோட்டீன் பால்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுல வந்து எனக்கு நட்ஸ் மட்டும் போட்டு பண்ணுங்க அப்படிங்க. சரி ஓகே பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு. சரி ஓகே நீங்க என்னென்ன வேணும்னு அவங்களே சொல்லுவாங்க. இப்ப வந்து நான் ஒரு என்ன சொல்றது, நான் ஒரு ரெசிபி வச்சிருப்பேன், பட் ஆனா கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ஒரு ரெசிபி கொடுப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரி ஓகே மேம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். இது வந்து என்ன சொல்றேன், நேத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரியாணி எல்லாம் போயிட்டு இருந்தது. சோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எனக்கு பிடிச்ச அந்த ப்ரோட்டீன் பால்ஸ் எல்லாமே லட்டூஸ் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தா வந்து 12 மணிக்கு உட்காந்துட்டு இருக்கோம், வேற வழியே இல்ல தீபா, இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நேர்ல வந்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருப்பேன். கண்டிப்பா மேம், கண்டிப்பா அக்டோபர் 2 வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க வந்து பால்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம், டேஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பால்ஸ்ல வந்து என்ன வெரைட்டிஸ் வந்து நீங்க பண்றீங்க மேம்? லட்டுஸ்லயே வந்து என்ன வெரைட்டிஸ் வந்து நீங்க பண்றீங்க? அதுல ப்ரோட்டீன் பால்ஸ் பண்றேன், அதுலயே வெறும் நட்ஸ் மட்டும் போட்டு ஒரு பால்ஸ் பண்றேன். அது வந்து கிட்ஸ் நல்லாவே வந்து விருப்பமா சாப்பிட்டுக்குவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் அப்படின்னு சொன்னா டெய்லி வந்து எங்க வீட்டுல அந்த பால்ஸ் வந்து இருக்கும். டெய்லி மீன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி அஸ் அ ஸ்நாக்கா வந்து நான் வச்சுக்குவேன். சோ நீங்க ப்ரோட்டீன் பால்ஸ் சொன்னாவே வந்து எங்க கிச்சன் ஞாபகம் தான் வருது. சோ சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா வந்து அந்த ஹெல்த்தி பேஸ் பண்ணியும் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரியும் நீங்க வந்து அதை பிசினஸ் ஆகும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. சோ தேங்க்யூ சோ மச். அடுத்து வந்து ஆக்சுவலா இன்னும் அந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மேம்? இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றவங்களுக்கு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்றவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஃபர்ஸ்ட் ஆரோக்கியத்தை சொல்லி கொடுக்கணும். நம்ம சிறுசுல இருந்து எப்படி விதைக்கிறோமோ அதுதான் வரும். நீ இதை சாப்பிட, இதை சாப்பிட்டா ஹெல்த் இஷ்யூஸ் வரும், இதை சாப்பிடாத. நான் அப்படித்தான் வளர்த்தினேன். என் வீட்டுல பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இந்த பேக்கட் ஃபுட்ஸே இருக்காது, ஒன்னா மில்க் இல்லைன்னா ஹெல்த் மிக்ஸ் இதுதான் இருக்கும். நான் வந்து அதெல்லாம் கொடுத்ததே இல்லை, என் பேபிக்கு அதெல்லாம் அது கொடுத்ததே இல்லை. மாதிரி நம்ம கிட்ஸுக்கு நம்ம வந்து சொல்லி வளர்க்கணும். நம்ம பாரம்பரியம் அரிசி அந்த என்ன சாப்பிடணும், என்ன நல்லது இருக்கு, இந்த ஃபுட்ல நல்லது இருக்கு. ருசிக்காக சாப்பிடக்கூடாது, பசிக்காக மட்டும்தான் சாப்பிடணும் என்ன பொறுத்த வரைக்கும். அப்பதான் நம்ம வயசான வரைக்கும் சந்தோஷமா ஹெல்த்தியா இருக்க முடியும். அதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். அப்புறம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, ஒரு
ஒரு என்ன சொல்றது ஒரு பொண்ணா இருந்து ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து மென்னா வேலைக்கு போயிட்டு அது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்கும். பட் விமன்ஸ் அப்படி இல்லை, வேலையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் செய்யணும், சமைக்கணும், பட் பிசினஸையும் பார்க்கணும். என்ன சொல்றது, தே ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தென் மென். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் படிப்படியா மேலே வரணும், அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸை வந்து கண்டிப்பா அந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து என்ன சொல்றது, ஒரு ஆண் கிட்ட கொடுக்கறத விட பெண் கிட்ட கொடுத்தா அவர் நல்லா அந்த இதை கொண்டு போவான், ஒரு அதிகாரத்தை கொண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா பண்ணுவாங்கிறது என்னோட கருத்து தான். அவங்க சொல்ல தப்பே இல்லை, 100% ட்ரூ. விமன் ஆர் பெட்டர் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங், எஸ்பெஷலி இன் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்கர் தென் மென், வே பெட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் மென் ஆல்சோ. நோ நோ, அதான் நான் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் சொல்றேன். மேபி தேர் பீ ஒன் டூ திங்ஸ் தே குட் பி, எனக்கு தெரியல, பட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் விமன் ஆர் பெட்டர், கண்டிப்பா அதுல டவுட்டே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. ஃபண்டாஸ்டிக். ஹாய் மக்களே, இன்னைக்கு பாக்குறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 555 கிளப் ஈவெண்ட் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து சூப்பர்வா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து உலகம் ஃபுல்லா வந்து திரும்பி பாக்குற அளவுக்கு நம்ம வந்து சூப்பர்வா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எந்த இடத்துல எல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா யூடியூப், ஜூம் அண்ட் கிளப் ஹவுஸ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க உமன் என்டர்பிரனர்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரண்ணா வந்து பெரிய ஒரு முயற்சி தான் வந்து இப்போ வெற்றியா வந்து மாறிட்டு இருக்கு. சோ தேங்க் யூ சோ மச், கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ சோ மச் சசிரேகா மேம், சூப்பரா வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அழகா வந்து எடுத்து சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து வீட்ல நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில நான் வந்து மார்க்கெட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது, அதாவது ஹெல்த் மிக்ஸா இருக்கட்டும், குக்கீஸா இருக்கட்டும், ப்ரோட்டீன் பால்ஸா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து ஹெல்த்தி அவேர்னஸ் கொடுக்குற ஒரு விதத்துலையும், ஒரு உமன் என்டர்பிரனர்ஸ் வந்து டெவலப் பண்ற ஒரு விதத்துலையும் வந்து ரொம்ப அழகா நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்க. ஸோ உங்களோட பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்க இந்த இடத்துல வந்து ஆண்டவனை வந்து பிரார்த்திக்கணும். தேங்க்யூ சசிரேகா, தேங்க்யூ தேங்க்யூ. நானும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்றேன், சுந்தர் அண்ணாக்கு, இந்த மாடரேட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ. நான் 3 இயர்ஸ் பண்ணிட்டிருக்கேன் மேம், 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் பண்ணிருக்கீங்க, இதுல வந்து நீங்க ரொம்ப ஃபேஸ் பண்ண ஒரு வர்ஸ்ட் சிச்சுவேஷன் எது? வர்ஸ்ட் சிச்சுவேஷனா எனக்கு வந்து இந்த லாக் டவுன் டைம்ல வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, வேற ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆர்டர், பல்க் ஆர்டர் வந்துச்சு. அந்த டைம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாங்க, எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்டே என்னோட ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம், பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொரியர் சர்வீஸுமே இல்லை, ஒரே ஒரு கொரியர் சர்வீஸ் தான் இருந்துச்சு. சரி பண், அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சரி நாளைக்கே உங்க கொரியர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அவங்க நான் ஒரு டேட் கொடுத்துருந்தேன், அந்த டைமுக்கு நான் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். பண்ணி அனுப்பிச்சிட்டேன், 1 வீக் ஆச்சு. சரி நானும் டெய்லி ஃபாலோ பண்ணேன், நாளைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும்னு சொன்னாங்க, போகவே இல்லை. அப்புறம் போய் நேரில் போய் பார்த்தா அந்த கொரியர் வந்து ஆஃபீஸ்லேயே தான் இருக்கு, எடுத்துகிட்டே போகல. அப்புறம் அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி ஒரு 2 டேஸில் போக வேண்டிய கொரியர் 1 மந்த் பண்ணாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. என்ன திட்டுனாலும் அவங்களுக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷும் புரியல தமிழும் புரியல, அவங்களுக்கு ஹிந்தி, எனக்கு ஹிந்தி தெரியாது. எப்படியோ ஹெட் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசி அது ரொம்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தவர் வந்து ரொம்ப இது பண்ணாரு. நான் சொன்னேன் இது என்னோட மிஸ்டேக் எதுவுமே இல்லை, அவங்க 2 டேஸ்ல அனுப்புறேன்னு சொன்னாங்க, எடுத்து இந்த கொரியர் சர்வீஸ் பண்ணணும், நான் இல்லைன்னா நான் எப்போ ரெகுலரா அனுப்பி எங்களுக்கு வேற சுச்சுவேஷன் இந்த இதுலதான் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அதுல அனுப்பணும். அது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிசினஸ்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அந்த கொரியர் அவங்க கொண்டு போறதெல்லாம் நான் கொண்டு போனேன், அவங்கள ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் புஷ் பண்ணி கொண்டு போய் அவங்கள அங்க கொண்டே சேர்த்துனே எனக்கு அது ரொம்ப பெரிய இதா இருந்துச்சு. 3 இயர்ஸ் இந்த பிசினஸ் பண்றீங்க இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட பல்க் ஆர்டர் இது
ஃபர்ஸ்ட் பல்க் ஆர்டர் வந்து குக்கீஸ்க்கு வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் குக்கீஸ்ல தான் ஆரம்பிச்சேன் என்னோட பிசினஸ் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ என்ன சொல்றது, எல்லாமே மைதால தான் கொடுத்துட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு. பிஸ்கெட்னு பாத்தீங்கன்னா மைதா இல்லாம எந்த பிஸ்கெட்ஸுமே இல்ல. இப்போ நிறைய பண்றாங்க ஹோம் மேட் பிஸ்கெட்ஸ், இப்போ ரீசென்ட் இயர்ஸ் நிறைய வந்துருச்சு. குக்கீஸ் தான் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் மிக்சர்ஸ் எல்லாம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் ஆரம்பிச்சேன். குக்கீஸ் தான் எனக்கு பல்க் ஆர்டர்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வருது, ஹெல்த் மிக்ஸ், சப்பாத்தி மிக்ஸ், அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே கேட்டுட்டே இருக்காங்க, பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த பிசினஸ்ல ஒரு பெரிய சப்போர்ட் யாரு? பெரிய சப்போர்ட் என் ஃபேமிலி. அப்புறம் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் என் ஃபேமிலி தான். என்னோட பேக் போன் வந்து என்னோட கஸ்டமர்ஸ் தான் என்னைக்குமே. இப்போ வரைக்கும் நான் அவங்களை ஃபேமிலியா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ராடக்ட் போகிறதுல ஆகட்டும், அவங்க ரிசீவ் பண்ணியாச்சா, குழந்தைக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்கற வரைக்கும் அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அந்த எண்டு வரைக்கும். அதனால எனக்கு சப்போர்ட் என் ஃபேமிலி, என் பேக் போன் வந்து என் கஸ்டமர்ஸ் எப்பவுமே. மேம், நீங்க மசாலாஸ் வந்து பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுல ஸ்பெஷல் பொள்ளாச்சி குழம்பு மசாலா கேக்கும் போதே டெம்ப்டேட் ஆகுது. நீங்க வேற ஏதாவது மசாலாஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கா ஃபியூச்சர்ல? கண்டிப்பா வாங்க. மசாலாஸ் நிறைய பண்றேன், குழம்பு சில்லி பவுடர், நம்ம ஜென்ரலா வீட்டுல அரைச்சு போய்ப்போம்ல அதெல்லாம் பண்றேன். பட் இந்த இந்த மசாலா வந்து எங்க ஊர் ஸ்பெஷல் வைங்களா, இது எங்கேயுமே இந்த டேஸ்ட் வந்து எங்கேயுமே. இந்த செட்டிநாடுல செட்டிநாடு இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி மசாலாஸ்ல இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சசிரேகா மேம் ஸ்பெஷல்னா பொள்ளாச்சி குழம்பு மசாலா. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இதுல அரைக்கிறதெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்றீங்க? வெளியே கொடுத்தா இல்ல நீங்களே பண்றீங்களா இல்ல எப்படி பண்றீங்க? இப்போ வெளியே கொடுத்துதான் அரைச்சிட்டு இருக்கேன். இப்போ நாங்க வந்து ஒரு யூனிட் போடலான்ட்டு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு தனியா. சூப்பர் சூப்பர். ஒரு பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. ஒரு நல்ல விஷயம் பண்றப்போ அந்த பிரபஞ்சம்ங்களுக்கு வழிய காமிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து என் விஷயத்துல நம்ம நல்ல விஷயத்த பண்றப்போ அந்த வழிய பிரபஞ்சம் காமிச்சிருச்சு. நீ அது ஃபார்வர்டு போயிட்டே இருப்போம், அந்த பாத்வே கண்டுபிடிச்சாச்சுன்னு வைங்களா. ஒன்று சேர்க்கணும், யாராவது என்னை கையை பிடிக்க மாட்டாங்களா, யாராவது என்னை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ கரெக்டா வந்து நம்மள எல்லாரையுமே வந்து எனக்கும் அதே ஃபீல் வந்துச்சு. ஆமா, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் மேம், கெப்பாசிட்டி இருக்கும், பட் எப்படி நம்ம வந்து எடுத்துட்டு போறது, அந்த கைட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா கிடைக்காது. சோ நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம், 555 வந்தாச்சு. ஸோ உங்களோட குழம்பு மசாலா, பொள்ளாச்சி குழம்பு மசாலா வந்து கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ட்டா இருக்கோம் நானும் தீபாவும். வெளிய வரைக்கும் இருக்க போறீங்க. ரொம்ப தேங்க்யூ 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 சசிரேகா. ஆல் தி பெஸ்ட் மேம், நல்லா பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராமோட ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் கிடைக்கணுன்றது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நம்பிக்கை, இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையாக தான் இவ்வளோ தூரம் எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க. உமன் ஹெல்ப் உமன் WHW அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்கிறோம். ஸோ சரணே கேன் ஹெல்ப் தீபா, தீபா கேன் ஹெல்ப் சசிரேகா, இந்த மாதிரி ஒரு ஒரு க்ளோஸஸ் சர்க்கிளை கொண்டு வரோம். ஸோ தட் உங்களோட ப்ராடக்ட் வந்து 100 பேர் ஏன்னோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் சம் ஈகோ சிஸ்டம். தொடர்ந்து பயணிக்கலாம் மேடம், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சசிரேகா மேம், தேங்க்யூ.